ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அசோக் குமார் ஃப்ரம் அக்ஷா ஸ்டுடியோஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸில் ஃபர்ஸ்ட் மூவியாக ஹச்சிகோ ஏ டாக்ஸ் டேல் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹச்சிகோ அப்படிங்கிற டாகை பற்றி பார்க்கலாம். இந்த டாக் ஜப்பானில் இருக்கிற அகிட்டா அப்படிங்கிற வகையை சேர்ந்த டாக். இந்த டாக்ஸ்க்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னா, ஓனர்ஸ்க்கு ரொம்ப ராயல்ட்டியாக இருக்கும். அப்படி ஒரு டாக் தான் ஹச்சிகோ. இந்த டாக் 1923 ஜப்பானில் யுனோ அப்படிங்கிற அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர் வளர்த்து வந்தார். அவர் டெய்லி டோக்கியோ யூனிவர்சிட்டிக்கு அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் கிளம்புவார். ஈவினிங் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குவார். அப்படி அவர் காலையில் போகும்போது அவர் வளர்த்த அந்த அச்சிகோ டாக் அவர் கூடவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். ஈவினிங் அவர் வர ட்ரெயினோட சவுண்டை கேட்டதும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த டாக். இப்படி பல நாட்கள் போகும்போது ஒரு நாள் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது அவர் இறந்துடுறாரு. இது தெரியாத அச்சிகோ டாக் அவரோட வருகைக்காக 9 இயர்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்படி 9 இயர்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அச்சிகோ டாக் 1935 அதே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறந்தும் போயிடுச்சு. இந்த அச்சிகோ டாகோட விசுவாசத்துக்காக ஜப்பான் கவர்மெண்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அதுக்கு ஒரு சிலை வச்சு மரியாதை செஞ்சாங்க. இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு 2009 எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஹச்சி ஏ டாக்ஸ் டேல். இந்த படத்தை ஹால்ஸ்டோம் டைரக்ட் பண்ணியிருந்தார். ரிச்சர்ட் கேரி ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருந்தார். லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து கண் கலங்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்குள்ளே 2-3 நாளைக்கு அந்த படத்தோட ஃபீலிங்ஸ் நம்மளை விட்டு போகாது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நடிச்சிருக்கிற எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. படத்தில் நம்ம அந்தளவுக்கு ஒன்றி போக வைக்கிறதுக்கு காரணம் கஸ்மர்க்கோட பேக்ரவுண்ட் மியூசிக். அவரோட மியூசிக் கிளைமேக்ஸில் நம்மளை ஆள வச்சிடும். இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட யூடியூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற உலக திரைப்படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அக்ஷா ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.